வணக்கம், வெல்கம் டு சுபாஷ்னிஸ்ட். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சின்ன ரெசிபி ஒன்று பார்க்கலாம். ஒரு சின்ன அளவுள்ள முட்டைக்கோஸ் வந்து நான் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு, அதையும் நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் இதுக்கு வந்து ஒரு அரை முடிக்கு கம்மியாக தேங்காய், அப்புறம் மிளகு சீரகம், சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து எல்லாத்தையும் வதக்கணும்னு தேவையில்லை, நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம் அப்படின்றனால. இப்போது முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து கெட்டியாக இருக்குது. இந்த பதத்தில் வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு செய்கிறனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாகவே கலந்துக்கலாம். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். இந்த இது வந்து குழம்பு இல்லை வந்து கிரேவி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க. இல்லை குருமா மாதிரி செய்கிறீங்கனாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.